இன்னைக்கு நம்ம கிணல இருக்கிற எல்லா டாக்ஸுமே டிவார்மிங் பண்ண போகிறோம். அப்படின்னா வந்துட்டு 10 kg ஒன்று, ஓகேங்களா, 10 kg ஒரு டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி. டிவார்மிங் டேப்லெட்டை எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அண்டு எப்போ கொடுக்கறதுன்னு டவுட் இருக்கும். அப்படின்னா இந்த டாகோட அல்ல இருக்கும், இந்த சென்டரில் வந்து பல் இருக்காத பிளேஸ், அதாவது சின்ன பல் இருக்கும், அந்த இடத்துல கை வச்சு வாயை நல்லாவே ஓப்பன் பண்ணிக்கும். இந்த வாயோட நாக்கில் வைக்கக்கூடாது இந்த டேப்லெட்டை. நம்ம எல்லாம் காலையில் கொஞ்சம் ஃபன் மோடில் இருக்காங்க, எப்படி எல்லாம் ஓடி வராங்கன்னு பாருங்களேன். அவங்க பாங்க பா சோஃபி பா வந்து இதை இப்படி தான் வாயில் தான் வச்சு கொடுக்கணுமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அந்த ஃபுட்டில் நீங்கள் கலந்து கூட கொடுத்துக்கலாம். ஸ்விமிங் டேப்லெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பப்பியை மோஷன் போகும்போது, ஒரு டாக் மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய புழு இருக்கும். என் டாக் வந்து ரெட் கலரில் மோஷன், அதாவது பிளட்டாக மோஷன் போகுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து பார்வோன்னு சொல்லுவாங்க. வணக்கம் டியர் பெட்லவர்ஸ், நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாகுக்கு எப்படி டிவார்மிங் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கிணல இருக்கிற எல்லா டாக்ஸுமே டிவார்மிங் பண்ண போகிறோம். ஸோ டிவார்மிங் டேப்லெட்டோடையே வந்துட்டேன். நான் வந்து என்ன டேப்லெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கைவாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேப்லெட் இருக்குது, அந்த ஸ்கைவாம் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் ஸ்கைவாம், கியூஓ ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 டேப்லெட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ஸ்கைவாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 10 kg ஒன்று, ஓகேங்களா, 10 kg ஒரு டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம டாக் வந்து 40 kg இருந்துச்சுன்னா 4 டேப்லெட் போடணும், 50 kg அப்படின்னா 5 டேப்லெட் போடணும். உங்களுக்கு டேன் போகும்போது தான் இந்த 4-5 தேவைப்படும். மற்றபடி இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது 35-40 ஜாஸ்தி, 35 அந்த மாதிரி தான் ஆவரேஜாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 3.5 டேப்லெட் அந்த மாதிரி வரும். இந்த டேப்லெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி வந்து இதில் 52 கொடுத்துருக்காங்க ஒரு டேப்லெட்டு. நமக்கு ஆஃபரில் வரும்போது கொஞ்சம் கம்மியாக வரும், 40 rupees அந்த மாதிரி. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த டிவார்மிங் டேப்லெட்டை எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அண்டு எப்போ கொடுக்கறதுன்னு டவுட் இருக்கும். இந்த டிவார்மிங் டேப்லெட் வந்து நம்ம டைரெக்டாகவே அப்படியே வச்சு விட்றலாம். எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வா பிரிட்னி வா, ஏங்க வா பிரிட்னி. ரெண்டு டேப்லெட் கையில் இப்போ வச்சுருக்கேன், நடந்து தான் மாட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஏங்க பாபா தேஜோ பா, டாகோட இங்கே வந்து பாருங்கள். டாக் ஆக்சுவலாக இப்படி டாக் இருக்குது அப்படின்னா, இந்த டாகோட அல்ல இருக்கும், இந்த சென்டரில் வந்து பல் இருக்காத பிளேஸ், அதாவது சின்ன பல் இருக்கும், அந்த இடத்துல கை வச்சு வாயை நல்லாவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்க, வந்து பா இங்க பா இங்க பா பா, ஏ டீசி இந்த நல்லா வாயை ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த வாயோட நாக்கில் வைக்கக்கூடாது இந்த டேப்லெட்டை. நம்ம இந்த டேப்லெட்டை வந்து இதோட இங்கே கையை விட்டு இந்த தொண்டை இருக்கும் அந்த இடத்துல போட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அவ்வளோதான் டேப்லெட். நீங்கள் இந்த நாக்கில் வச்சிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை தள்ளி விட்டுரும், ஓகேங்களா. நம்ம அதை வந்து நாக்கில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த நாக்குக்கும் அந்த தொண்டைக்குழின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த தொண்டைக்குழிகிற இடத்துல வச்சுட்டு வாயை முடிட்டீங்க அப்படின்னா அவங்களால நாக்குலேருந்து இந்த டேப்லெட்டை வெளியே தள்ள முடியாது. பா தேஜு தேஜு பாய்ங்க வா பாய்ங்க பா தேஜு பாய்ங்க பா, ஏய் ஹனி பா தேஜு நில்லு பா, ஏய் ஏய் பிரிட்னி வா கம்பெனிங்க பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன ரிமைனிங் டேப்லெட்ஸுக்கு நம்ம இப்படி வச்சுட்டு சேம் அதே மாதிரி அந்த தொண்டையில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறனாலே சாப்பிட்ருவாங்க. ஸோ டேப்லெட்டையும் நீங்கள் இப்படி டேரெக்டாகவும் கொடுக்கலாம், டேரெக்டாக கொடுக்குறதே பெஸ்ட்டு தான். ஃபுட்டில் கலந்து வச்சாலும் வைக்கலாம், ஆனால் வந்து டாக்ஸ் அதிகமாக சாப்பிடாது, ஏன்னா அது காரமாக இருக்கிறதுனால. எல்லாம் காலையில் கொஞ்சம் ஃபன் மோடில் இருக்காங்க. இதான் வந்து பிரிட்னி பிரிட்னி பாய்ங்க பா. சேம் அதே தான், இந்த வாயோட இந்த சைடு இந்த இடத்துல கை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா வாய் பா 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 பா, நல்லா கையை இதெல்லாம் உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க. ஏதோ அவ்வளோதான் டேப்லெட் உள்ளே போயிருச்சு. நான் இருங்க, இன்னொரு பொறுமையான லேடி இதாக அவள் இருக்கா, அவங்களுக்கு நான் போடும்போது என்ன தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். சோஃபியா எப்படி எல்லாம் ஓடி வராங்கன்னு பாருங்களேன். அவங்க பாங்க பா சோஃபி பா, ஏ பிரிட்னி
பிரிட்னி வாங்க பா. அத்தனை பேர் விளையாடிட்டு இருக்காங்க, பிரிட்னா பிரிட்னி மட்டும் வருவான் பா. பிரிட்னி சரி இல்லை நீ இரு. ஒரு டேப்லெட் வந்து நாக்கில் விழுந்துருச்சு, அந்த நாக்கில் விழுந்ததை மட்டும் தள்ளிட்டான். இப்போ டிவார்மிங் எல்லா டாக்ஸுமே டிவார்மிங் போட்டு விட்டாச்சு. டிவார்மிங் எப்படி பண்ணுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து இதை இப்படி தான் வாயில் தான் வச்சு கொடுக்கணுமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அந்த ஃபுட்டில் நீங்கள் கலந்து கூட கொடுத்துக்கலாம். பட் எப்போ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது, பிஸ்கட் குள்ளார வச்சோ இல்லை சிக்கன் பீஸ் குள்ளார வச்சோ ஏதோ ஒன்று வச்சு அவனுக்கு கொடுத்துருங்க. இதை வந்து எர்லி மார்னிங் தான் கொடுக்கணும், ஓகேங்களா? அதாவது அவங்க எந்த ஃபுட்டும் எடுக்காத டைமில் தான் வந்துட்டு நம்ம இந்த டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும். டிவார்மிங் டேப்லெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க சாப்பிட்றாங்க இல்லையா, சாப்பிட்டு சில விஷயங்கள் வந்து செரிக்காம உள்ளே இருக்கும். அதை வந்து என்ன பண்ணோம், அந்த செரிக்காம உள்ள இருக்கிறத வந்து அந்த புழு வச்சிடும். புழு வைக்கிறது மீன்ஸ் வாம்ஸ்னாலே என்னென்னா புழு தாங்க, ஓகேங்களா? நீங்கள் ஒரு சில டைம் ஒரு பப்பி மோஷன் போகும்போது, ஒரு டாக் மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ இவ்வளோ பெரிய புழு இருக்கும் அதில், ஓகேங்களா? அதை வந்து வெளியெடுக்கிறதுக்கோசரம் தான் வந்து இந்த மருந்து கொடுக்குறது. அதாவது இதை வந்து தமிழில் சொல்ல போனால் பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறாங்கல்ல, நமக்கே வந்து வயிறு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா பூச்சி மருந்து கொடுப்பாங்கல்ல கொஞ்சமாக, அந்த மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி டேப்லெட்ஸ் இருக்கும். உங்கள் டாகோட வெயிட் என்னங்கிறத சொல்லி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம், அதாவது வெட்டினரி மெடிக்கல்ஸில். ஓகே, இதை வந்து நம்ம எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ அடல்ட் டாக், இப்போ இவங்க எல்லாமே அடல்ட். அடல்ட்னா 1 இயர், அதாவது 8 மந்த்ஸ் to 1 இயர் தாழ்ந்த டாக்ஸ் எல்லாமே அடல்ட்ஸில் வந்துடும். அடல்ட் டாக்கு நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, அடல்ட் டாக்ஸ்க்கு வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் அந்த டைமுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் டிவார்மிங் பண்ணால் போதும். அதுவே ஒரு நியூபார்ன் பப்பி இருக்குது, இல்லை நான் வந்து 2 மாதத்தில் பப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கு நான் எப்போ பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2 மாதம் அதாவது 1 மந்த்லேருந்து ஒரு 6 மந்த் வரைக்கும், அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்கு ஒருக்கா டிவார்மிங் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த குட்டிங்க புதுசாக இன்டேக் நிறைய ஃபுட்ஸ் எடுக்கும், அதை வந்து செரிச்சு பழகாது. ஸோ அந்த செரிமானத்துக்கோசரம் தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணணும். இதுவே நான் வந்து நான் நாய் வச்சுருக்கேன், என்னோடய டாக் வந்து குட்டி போட்டிருக்கு, அந்த குட்டிங்களுக்கு நான் எப்படி டிவார்மிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ குட்டி டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராப்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி டேப்லெட்ஸ் கிடைக்காது, அதாவது டேப்லெட்ஸ் கொடுக்கக்கூடாது, நம்ம ட்ராப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ட்ராப்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதே ஸ்கைவாம்லேயே ட்ராப்ஸும் இருக்குது, அதே மாதிரி டிராண்டால் ப்ளஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிரப் வரும், அதாவது அந்த சிரப் தான், அது டானிக் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு 10 ml வந்து 1 kg அந்த மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டேப்லெட்ஸு. சரி, அந்த ட்ராப்பு அதை வந்து நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பப்பி பிறந்து ஒரு 12-13 நாள் அந்த மாதிரி ஆகும். அந்த 12-13 நாள் ஆகும்போது ஒரு தடவை நம்ம வந்து டிவார்மிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நார்மல் மதர் மில்க்லேருந்து வேறு ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இன்டேக் பண்ண ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் அந்த மாதிரி டைம், அந்த 25 நாள் டைமில் ஒரு டைம் டிவார்மிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 35 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது நம்ம அந்த வேக்சின் பண்ண போகிற டைம், வேக்சின் வந்து எவ்ரி பப்பீஸ் வந்து 45 டேஸில் பண்ணிடணும். நம்ம அது போகிறதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியோ அந்த மாதிரி வந்து நம்ம டிவார்மிங் பண்ணி விட்டுக்கணும். உங்கள் டிவார்மிங் ஷெடியூலை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா டிவார்மிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் டாகுக்கு. டாகுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு டிசீஸ்னாலே அதிகமாக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஒன்று அஃபெக்ட் ஆனால் அந்த உன்னி பூச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் டிக் ஃபீவர்னு ஒன்று வரும், அதில் அஃபெக்ட் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வயிறு பிரச்சனை, பார்வோ வைரஸு, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, என் டாக் வந்து ரெட் கலரில் மோஷன், அதாவது பிளட்டாக மோஷன் போகுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து பார்வோன்னு சொல்லுவாங்க, இன்டேக்கே எடுக்காது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தடுப்பூசி போடாமல் இருக்கிறதா. தடுப்பூசி ஒரு குட்டி பிறந்து 45வது நாளில் ஃபஸ்ட் தடுப்பூசி போட்டுருந்தோம், அதுக்கு பின்னாடி 3 தடுப்பூசி இருக்கும். அதெல்லாமே பற்றி நான் எனக்கு என்னோட டாக் நான் வந்து வேக்சின் பண்ண எடுத்துகிட்டு போகும்போது அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டிவார்மிங் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் டிவார்மிங் பண்ணணும். அந்த டிவார்மிங் ஷெடியூலை நல்லாவே யோசிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நம்ம ஹியூமன்ஸோட மெடிக்கலுக்கு போய் நமக்கு மெடிசன் தர கடையில் போயிட்டு இந்த மாதிரி டிவார்மிங் மருந்து வேணும், பூச்சி மருந்து வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க ஹியூமன்ஸில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை இது நாய்க்கு கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட வேல்யூ வேறு, அவங்களோட வேல்யூ அந்த பப்பிக்கு, அதாவது டாகுக்கு டைஜஷன் அப்படிங்கிறது அது வேறு மாதிரி நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம சாப்பிட்ற மருந்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்காதீங்க. நம்ம சாப்பிட்றதுல நிறைய மருந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், பட் டிவார்மிங் பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டடில் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து அது அவங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இவங்களுக்கு பாருங்கள், இவங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் வாங்கின டேப்லெட் ஒரு டேப்லெட்டே வந்து அந்த 10 kg டேப்லெட்டே வந்து 40 rupees வரும், அதை MRP 52 வருது. இதுவே வந்துட்டு நான் இங்கே இருக்கிற லோக்கல் மெடிக்கலுக்கு போய் நான் டிவார்மிங் டேப்லெட் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு 30 ரூபாயிலே ஒரு டாகுக்கு போகிற டேப்லெட் தந்துருவாங்க.
ஓகேங்களா. ஸோ அந்த 30 ரூபாய்க்கு இதுக்கும் வந்து அவ்வளோக்கா பவர் இருக்காது, ஒழுங்காக அவங்களுக்கு டிவார்மிங்கும் ஆகாது. இன்னொன்று வந்து டாக் டிவார்மிங்னால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, டிவார்மிங் ஆச்சு அப்படின்னா தான் அது நல்லா உள்ளெல்லாம் செரிமானம்லாம் ஆகிட்டு அதுக்கடுத்து இன்டேக் நிறைய எடுக்க ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் நல்லா சைஸும் வரும் டாக். இன்னொன்று வந்து உங்களுக்கு டாகுக்கு எப்பப்பெல்லாம் டிவார்மிங் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் டாக் நார்மலாக மோஷன் எப்படி போகுங்கிறது அந்த டாக் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு மாதிரி கெட்டியாக போயிட்டுருக்கு, திடீர்னு தண்ணியாக போக ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 2 நாள் பாருங்கள், அதாவது ஒரு நாளே பாருங்கள், 1 நாள் 2 நாள், அந்த 1 நாள் 2 நாளில் தண்ணியாக போகிறது சரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுட்டு மாற்றும் போது அந்த மாதிரி தண்ணியாக போகுங்க. அப்படி 1 டே 2 டேஸில் அது சரி ஆயிருச்சு அப்படின்னா விட்டுருங்க. அதுவே சரியாகாமல் ஒரு 3வது நாளும் அதே மாதிரி லூஸ் மோஷனாக போக ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டிவார்மிங் தேவைப்படுதுன்னு அர்த்தம். நார்மலாக இருந்து திடீர்னு அதுவே வந்து நான் ஃபுட்டே எந்த ஃபுட்டு சேஞ்சே பண்ணல, ஒரே ஃபுட்டு தான் மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் மோஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுதுனாலும் அவங்களுக்கு டிவார்மிங் அந்த நேரத்தில் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதாவது அந்த டிவார்மிங் தேவைப்படுற நேரத்தில் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஷார்ட் கோட்டட் டாக்ஸ், டாபர்மேனு, இப்போ கிரேடனு, இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டிவார்மிங் டேட்டை தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா முதுகில் வந்து கொப்பளம் கொப்பளமாக வரும். அதாவது கொப்பளம் மீன்ஸ் எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா, முடி வந்து சொட்ட சொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக அப்படியே ஸ்டார்ட் ஆகும், பொறி பொறியாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர டைம்லேயும் நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணிங்கனாலே அது வந்து சரியாயிடும். அப்படி டிவார்மிங் பண்ணி, அதாவது டிவார்மிங் அதுக்குன்னு நான் இப்போ தான் பண்ணேன், பண்ணிட்டு ஒரு 10 நாளே வந்துருச்சுன்னா திரும்ப டிவார்மிங்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போகணும். அந்த டிவார்மிங் டேட் கிட்டே வந்துருச்சு, அப்போதைக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா அது டிவார்மிங்னால வர பிரச்சனை தான். ஸோ நீங்கள் டிவார்மிங் போட்டிங்கனாலே 2 நாள் 3 நாளே அது வந்து சரியாயிடும். ஸோ டிவார்மிங் ரொம்ப மஸ்ட்டு, அது கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா. ஸோ என்ன அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய வியூஸ் வருது, மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வர மாட்டேங்குது, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.